வணக்கம் நண்பர்களே, மேசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். எனக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் ஃபுல்லாமே ரீஎன்ட்ரி, அதாவது இப்போ வந்து ஸ்டாக் இல்லாமல் இருந்தது, மறுபடியும் வந்து ஃபுல் ஸ்டாக் வந்துருச்சு. இப்போ ஆம்பிஃபர் டெலிவரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸும் மாட்டிட்டு இருக்கோம். இந்த ஆம்பிஃபர் உள்ளே இருக்குது அப்படின்னு வந்து மேலே அடிச்சு வச்சு பார்த்தீங்களா, அதையும் வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் எல்லாம் டெலிவரிக்காக இந்த இப்போ மாட்டி வச்சுருக்குறோம். இந்த சூடு, இந்த வெயிலில், இந்த பங்குனி வெயிலில் பல்ல கட்டிட்டு கூடிய அடிச்சுட்டு இருந்தால் நம்ம இப்படி தான் புறப்படுறோம். வெயில கடந்து உட்காந்துட்டு இருக்கோம், இந்த வெயிலையும் உட்காந்து இந்த பாக்ஸ் உட்காந்து மாற்றி அடிக்கிற வீடியோ வேற போட்டுட்டு இருக்கோம். அதான் ஒரு பெரிய விஷயம். சரி, போடும், போடுறத போடும், நடக்கிறது நடக்கட்டும். இதான் நண்பர்களே, இது ஃபுல்லாமே சைடு பாக்ஸ் தான். நம்ம ஹைபாயின் ஒன்று போடக்கூடிய சைடு பாக்ஸ் தான் இது. வாங்க பாக்ஸை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மைக்கா தான், எல்லாமே ரெகுலராக போட்டுட்டு இருக்க தான், அதை போடுறோம். அதே பாக்ஸ் தான், சைடுக்கு எல்லாமே 8 இன்ச்சு, மேலே ட்யூட் வச்ச பாக்ஸ் தான் அது. பக்காவாக இருக்கும், நம்ம ரெகுலராக போட்டுருக்கு. ஃப்ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குங்க, ஸ்க்ரீன் இல்லாமல்லாம் திறந்துலாம் வைக்கல, அது வீடியோக்காக திறந்து வச்சுருக்கோம். ஆனால் ஸ்க்ரீனோட தான் இருக்குது, அதனால் இது கண்டிப்பாக ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வச்சுருப்பான் தம்பி. சரி, அப்புறம் தேடி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 இன்ச்சு தேட்டர் பாக்ஸு. இதுக்கு முன்னாடியும் வீடியோ போட்டிருக்கோம், இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் ஒரே கலர் ஸ்பீக்கர் அமைஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் போட்டு அடித்து கும்மி வச்சுருக்கிறோம். எல்லா டைம் இது கிடைக்காதுங்க, ஏதோ கிடைக்கிற டயத்தில் அடிச்சு வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ கிடச்சிச்சு, அதனால் ரெட் கலரில் போட்டு எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு 30-35 பாக்ஸ் ரொம்ப மாட்டி வச்சுருக்கான் தம்பி. பக்காவாக மாட்டி ஃபினிஷ் பண்ணி செக் பண்ணி டெஸ்டர் போட்டு தரமாக செக் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கான், அப்படியே அருமையாக. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 2 டிடிஎஸ் பாக்ஸ் வேறு மேலே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, 15. அந்த காலத்தோட டிடிஎஸ் பாக்ஸுங்க இது. அந்த காலத்துனா 90 கிட்ஸு, 90 தானே, 80யா, 80 கிட்ஸு. அந்த அப்போ உள்ள டிடிஎஸ் சவுண்டுக்குள்ளே பாக்ஸுங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 10 இன்ச்சு 2 10 இன்ச்சு 2 ட்யூட்ரு, ஒரிஜினல் மில்லினியம் ட்யூட்ரு போட்டு 2 10 இன்ச்சு போட்டு வச்சுருக்குங்க. இதுக்கு உண்டான ஆம்ப், டிடிஎஸ் ஆம்ப் கீழே இருக்குது, அதான் ஸ்டீரியோ ஆம்ப் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து ஆம்ப் மாரி. அதுவும் ஒரு கஸ்டமர் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக தான் அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். 2 10 இன்ச்சு போட்டு ஒரு ஆம்ப்ளிஃபையர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பெரிய பெரிய ஆம்ப்புன்னு கிடையாது, சின்ன ஆம்ப்புமே நம்ம அசம்பிள் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். இங்கே ஒரு ராஜா தூங்கிட்டு இருக்காரு, ஃபைனல் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கிறாரு, அவரையும் நம்ம அடுத்து பார்க்கணும். இதை முடித்ததுக்கப்புறம் தான் அவரை பார்க்கணும். அதுவும் ஒரு ஸ்டீரிய ஆம்பு தான், அதுவும் ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து அது போயிட்டு தான் இருக்குது. அடுத்தால 5.1, 2.1 எல்லாமே கஸ்டமர், எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் வண்டி பாக்ஸ் ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, டாடா ஏசி நியூ மாடல் பாக்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏசிக்கு ஓல்டு மாடல் பாக்ஸ், ரெண்டுமே ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. எல்லாமே கொரியர் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக முடிஞ்சோடனே பேக்கிங் வீடியோ கண்டிப்பாக போடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேக்கிங் வீடியோ இருக்குது, அடுத்தல இன்றைக்கி வந்து பேக்கிங் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறோம். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா சப்பலை இன்னும் தான் மாட்டணும், அதெல்லாம் நம்ம மாட்டிக்க முடியல, இடம் வேணுமே அங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி எப்பவுமே அடைச்சி உட்காந்துருக்கு, அதனால் இடம் இல்லைனால நம்ம அப்படியே வச்சுருக்கிறோம். 2 JBL பாக்ஸ், 2 JBL நம்ம மாட்டி அனுப்பணும், சத்தியமாக அது வீடியோ போட முடியாது. அடுத்த லேட்டில் என்ன பார்க்குறேன் கண்டிப்பாக உள்ள ஆப் வாங்க பார்க்கலாம். இதுக்கு லாங் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஆப் உள்ளே இருக்குது பாருங்க தம்பி, தட்டி விட்டுறாதம்மா, அவ்வளோதான் வடை போச்சு. அப்புறம் இவ்வளோ தரம் கஷ்டப்பட்டதுக்கு கால அப்படியே வலது கால எடுத்து உள்ள வச்சிரு, அது மட்டும் இல்லாமல் 2 ட்யூட்ரு மட்டும் தனிப்பட்ட முறையில் கஸ்டமர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் மில்லியன் ட்யூட்ரு தான் வேணும்னு சொல்லி, ஸ்கொயர் ட்யூட்ரு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்கொயர் ட்யூட்ரு வந்து பேக்கிங்க்கு ரெடியாக இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இந்த 2 ஸ்பீக்கர் ஃபைன் அவங்க பிராண்டில் போட்டு கேட்டிருந்தாங்க, இது ரெடியாக இருக்குது, இது கொரியர் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே சிங்கக்குட்டிகள் லைனாக இருக்காங்க பாருங்க, எல்லாமே கொரியர் பண்ணுறது இதுதான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5.1, 2.1, 7.1 எல்லாம் லாக் அப்படியே எல்லாமே அடித்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறோம். 2.1 முத கொண்டு மேலே அடித்து மேலே அதுக்கு மேலே ஆஃப் கண்டிஷனில் நிற்கிது, அதுக்குன்னு நாப்பெல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் நிற்கிது. அதெல்லாம் கணக்கில் சேர்க்காதீங்க, அது கீழே உள்ளது மட்டும்தான் சரிங்களா. அது இடம் இல்லாமல் மேலே தூக்கி வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே இங்கேயே உட்காந்துருக்கும் மேலே 2-3, அந்த அந்த உள்ளே உட்காந்துருக்கு பாருங்க, அங்கே அது வேறு உட்காந்துருக்கு, இடம் இல்லாமல் அடிக்க வச்சுருக்குறோம். அது கணக்கில் சேர்த்துக்கலாம், ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடி தான் போடலை. ஸோ அதனால் வந்து அது ஆம்ப் ஃபினிஷ்டு ஆம்ப் தான், இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணாமல் நின்றுட்டுருக்கு. அதுபோக இந்த சைடு வேறு இருக்குது, ராஜா குட்டிகள்லாம் பெரிய ஆம்ப், டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் ஆம்ப்லாம் அந்த இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து 7.2 டபுள் டிரான்ஸ்ஃபார்மர், 30 MOSFET போட்ட ஆம்புங்க, தரமான பேஸுங்க. இது அடுத்தால வீடியோ தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கு மேலே உள்ள ஆம்ப் கஸ்டமர் கேட்டது தான் அந்த பார்த்திங்கன்னா, அவங்க நேமோட போட்டு வச்சுருக்கிறோம். அடுத்து அவங்க டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் நிற்கிது, எல்லாமே ஒட்டுக்காகவே டெலிவரிக்காக தான் வெயிட்டிங்கில் நிற்கிது. அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே, இதுதான் நண்பர்களே என்னையோட வீடியோ. சரி, லைனாக அடிக்க வச்சுருந்தா ஒரு வீடியோ போடலான்ட்டு வீடியோ போட்டுட்ருந்தேன்,
மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ நம்ம அடுத்த பார்க்கலாம். ஏதோ தவறுதெல்லாம் பேசினாலும் மன்னிச்சுக்கோங்க. எல்லாம் இந்த வெயிலுக்கு மண்டை சுட்டுக்கு ஏதோ இது ஆகுது, அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. ஏதோ ஒன்று ஆகுதுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. தலை சுத்து, வெயில் சூடுக்கு தலை சுத்தே வருது. நைட்டு வேற வேலை பார்க்குறோமா, இல்லை வேற பகலில் இந்த வெயிலையும் வேலை பார்க்கணுங்கும் போது சத்தியமாக முடியல. வச்சு செய்யுது நம்மளை. இன்னைக்கே அறத்துக்கம் தான், அற கண்டிஷன்ல. அதாவது நைட்டில் தூங்கலங்கிறது வெறிய விஷயம், ஆனால் பகலில் தூங்கிட்டே வேலை பார்க்குறது நான் ஒரு ஆள் தான். தூங்கிட்டே வேலை பார்ப்போம், பார்த்துட்டே இருப்போம். இதுதான் நண்பர்களே, ஏதோ தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஆம்பிளிஃபயர் டெலிவரி ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டுருக்குங்க. எல்லாத்துக்குமே டக்கு 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 டெலிவரி கொடுத்துட்டு தான் வரும், டைம் டு டெலிவரி கொடுத்துட்டு தான் வரும். ஒரு சில விஷயங்கள் நம்ம பாக்ஸுக்காக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இன்றைக்கி, அதனால தான் ஃபிட் பண்ணி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி இன்றைக்கி டெலிவரிக்காக நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். எல்லாத்துக்குமே, எல்லா ஆம்பிளிஃபயருமே, எந்த ஒரு ஆர்டருமே நம்ம விடுறதில்லை. முடிஞ்ச வரைக்கும் சின்ன ஆம்பிளிஃபயர்லேருந்து பெரிய ஆம்பிளிஃபயர் வரைக்கும் எல்லா கஸ்டமருமே நமக்கு தேவை தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே டைம் டு டெலிவரி போயிட்டு தான் இருக்குது. ஒரு சில பாக்ஸ் லேட் ஆனால தான் இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம அடுத்தடுத்து ரெகுலராக வந்துட்டே இருக்கோம். பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாக்ஸ் அடிச்சுட்டு தான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட. இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 60-70 பாக்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ எமர்ஜென்சி கஸ்டமருக்கு அனுப்பக்கூடியது டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிட்ருக்கோம். மற்ற எல்லாமே கடை டெலிவரி தான் வந்து எடுத்துக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வெளியுள்ள மக்களுக்கு அவங்களுக்கு அனுப்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் தான் அனுப்ப முடியும். ஸோ அவங்களுக்காக கொரியர் போடுறதுக்காக தான் நம்ம வந்து பேக் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம பாக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி டெஸ்டிங், அதாவது சும்மா ஸ்பீக்கரை மட்டும் 4 ஸ்க்ரூவை முறுக்கி வச்சோம் அப்படியே அப்படியே தூக்கி தள்ளு அப்படின்லாம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே ஆடியோ கொடுத்து டெஸ்ட் பண்ணி ஃபுல்லாமே செக் பண்ணி எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி பக்காவாக எல்லாத்தையும் வச்சு அடிக்க வச்சுருக்கான். தம்பி தான் அடிக்க வச்சுருக்கான். இல்லை சத்தியமாக இதில் ஒத்த பாக்ஸ் கூட என் கைப்படலை. அவன் தான் எல்லாத்தையும் எடுத்து மாட்டியிருக்கிறான். அவன் தான் ட்யூட்டர் மாட்டினான். அவன் தான் செக் பண்ணால் எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வச்சுருக்கான். அவன் தான் வீடியோ போடணுன்னு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அவன் தான் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அவனை ஒரு நாள் வச்சு செய்யணும் வீடியோவில், அதனால் ஒரு நாள் காமிக்கிறேன். ஸோ இதான் நண்பர்களே, ஏதோ தவறுதலாக பேசினாலும் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. ஏதோ ரிக்வயர்மெண்ட்னா கண்டிப்பாக காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.